மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. லோக் ஆயுக்தாவை 3 மாதத்தில் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. முல்லைப் பெரியாறில் கேரளா புதிய அணை கட்ட அனுமதித்த நடுவண் அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். லீனா மணிமேகலையை தொடர்ந்து இயக்குநர் சுசி கணேசன் மீது நடிகை அமலாபால் பாலியல் புகார். பேருந்து கட்டணத்தை மறைமுகமாக உயர்த்தி தமிழக அரசு மக்களை கொள்ளையடிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் சாடல். சொத்துக்குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் உள்ள இளவரசி 15 நாள் சிறை விடுப்பு கேட்டு மனு தாக்கல். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 5 பேர் கைது. பொள்ளாச்சி அருகே சோமந்துறை சித்தூரில் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மகேந்திரன் என்பவர் உயிரிழப்பு. மயிலாடுதுறையில் மடிக்கணினி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். தூய்மை இந்தியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் இருந்து கொச்சி வரை மிதிவண்டி பயணம். ஆந்திரா அருகே செம்மரம் கடத்தியதாக 27 தமிழர்கள் கைது. 80 லட்சம் மதிப்புள்ள மரங்கள் பறிமுதல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.